இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன். அதனால் என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி. அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி, இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை. எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு பேரில் காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு பேரில் காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு பேரில் காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு பேரில் காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலில் காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலில் காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலில் காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலில் காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலில் காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்க, ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாகவே தேசபக்தியோடு உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார். ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சில்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேறு ஒன்றும் இல்லை, பல்லு வலி. ஒரே ஒரு பல்லு சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டையும் பல்ல காட்டாத இவர் பல்ல காட்டினார். வைத்தியர்கிட்ட காட்டிதானே ஆகணும். அவர் அதை சோதிச்சு பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம். எடுக்க வேண்டிய பல் இதுதான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்னு விட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டிலெல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க,
ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்க, எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியாதத கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்க, இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன். என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிந்து பார்த்தார். இதோ பாருங்க, நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல. நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்க, அவர் வந்து ஒரு பல்ல தானே தியாகம் பண்ணார். நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்ல தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்கிட்ட ரெண்டு பல்ல பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு அவலிக்க போகுது. இருக்கிறதுல நல்லா பல்லாக பார்த்து ரெண்டை பிடுங்கி எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசிச்சு பாருங்கள், தேசபக்தியை எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான். உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா? இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன்.